சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது ரஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்குது, அதாவது அவர் தயாரிப்பில் நல்ல படங்கள் எடுக்கிறாரோ இல்லையோ, ஹீரோவாக நல்ல படங்கள் நடிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் ஒரு படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த படத்தோட இயக்குனர் முதல் கொண்டு நடிகர்கள் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கே கூப்பிட்டு பாராட்டுவார். அட்லீஸ்ட் அந்த இயக்குனருக்கு ஃபோன்லேயாவது வாழ்த்து சொல்லுவார், பாராட்டுவார். இதற்கு வந்து பல உதாரணங்கள் சொல்லிட்டே போகலாம். அப்படி லேட்டஸ்ட் உதாரணம் என்ன அப்படின்னா, லியோ படம். இப்போது லியோ படம் ரிலீஸ் ஆகி இப்போது வந்து கலவையான விமர்சனங்களையும் அபார வசூலையும் பெற்றிருக்கு. அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா யானவேல் படத்தில் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஸோ அங்கே பிஸியாக இருந்தாலும் கூட லியோ படத்தை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த நேரத்தில் தான் லியோ படத்தை அங்கேயே பார்த்துருக்காரு. இப்போது தயாரிப்பாளர் லலித்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணி பாராட்டி தள்ளியிருக்காரு. படம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, அருமையாக இருக்குது, எல்லாத்த விட உங்களோட அந்த கிராண்டியரான அந்த ப்ரொடக்ஷன் தான் வந்து என்னை வந்து வியக்க வைக்குது. உண்மையாலுமே ஒரு படத்துக்கு எப்படி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவை கூட்டணுமோ அது தெரிஞ்சு நீங்கள் வந்து கூட்டியிருக்கீங்க, அதன் மூலம் படத்தோட வேல்யூவும் நீங்கள் அதிகப்படுத்திருக்கீங்க. ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு முக்கியமான தயாரிப்புகளில் ஒருத்தர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி தள்ளினாராம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினிக்கும் விஜய்க்கும் வந்து கடுமையான மோதல், யார் சூப்பர் ஸ்டார் யார் வசூல் மன்னன் அப்படிங்கிற ஒரு போட்டி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட, சோசியல் மீடியாவில் ரசிகர்கள்லாம் அடிச்சுட்டு இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெருந்தன்மையாக லியோ படத்தை பார்த்து தயாரிப்பாளர்கள் ஃபோன் பண்ணி பாராட்டவும் செஞ்சுருக்காரு. ஸோ இது சாதாரண விஷயம் இல்லை, இதுதான் எங்கள் சூப்பர் ஸ்டாரோட நிஜ முகம் அப்படின்னு ரஜினிகாந்த்லாம் ரொம்பவே பெருமையாக வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க.